இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா மார்னிங் வாக்கை வந்து வீடியோ எடுக்க போகிறோம். நானும் சாண்டியும் ஒரு 5:30 ஸ்டார்ட் பண்ணிடுவோம் டெய்லியும். ஸோ அது இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நல்லா இருட்டு, யானைகள்லாம் வந்து ஒரு காலத்தில் இந்த டைமுக்கெல்லாம் இங்கே இந்த வழியாக வர்றதுக்கு சான்சஸ் நிறையா உண்டு. பட் இப்போ இன்றைக்கி இந்த டைமில் கிடையாது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் வந்து அது அப்படியே ஒரு ரவுண்ட் இந்த வழியாக வந்துட்டு போகும். ஸோ அதை பற்றி நம்ம பயப்பட வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து 5:32 இப்போ டைம் 33. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 hour ஒரு வாக்கிங். சென்டி ஹாய், கம் ஸோ ஒவ்வொரு நாளும் நானும் சாயந்தரம் காலையில் ஒரு 5:30 வீட்டிலேருந்து கிளம்புவோம். நல்லா இருட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 6 o'clock வீட்டுக்கு ரிட்டர்ன் ரீச் ஆயிடுவோம். ஸோ எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு சாயந்தரம் வந்ததுலேருந்து இதுதான் எங்களுடைய மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு. அதனால இருட்டு பொதுவாக எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மிருகங்கள் தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மார்னிங் வாக்கில். அதனால தான் வந்து ஒரு 5:30 அவ்வளோ ஆட்கள் வர்றது இல்லை. யாராவது ஒன்று ரெண்டு பேர் தான் வருவாங்க. ஆனால் நானும் சாயந்தரம் ரெகுலராக 5:30 போயிட்டுருக்கோம். ஒரு மழை காலத்தில் நம்ம ஊரில் இந்த டைமெல்லாம் பார்த்திங்கன்னா யானைகள் இந்த வழியாக போகிறதும் வரதும் உண்டு. இப்போ மழையெல்லாம் விட்டுருச்சு, அதனால் அதிகம் இல்லை. ஆனால் கூட என்றைக்காவது ஒரு நாள் இந்த வழியாக அது வந்துட்டு போவோம். ஸோ இது வந்து அதோடைய பாதை, அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. அதோடைய வழியை அதை நம்ம விட்டுறணும். நம்மளை எதுவும் தொந்தரவு பண்ணாது இந்த வழியை அப்படியே கிராஸ் பண்ணி அது போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா சிறுத்தைகள் நிறைய இருக்குது, புலி நிறையா இருக்குது. நான் இங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால சின்ன வயசுலேருந்து நிறையா சிறுத்தை புலி நிறையா பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலையுமே எங்கே இருக்குது எங்கே இல்லைன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இந்த ஊரில் எல்லா இடத்துலையும் ஒரு புலி இல்லைன்னா சிறுத்தை பார்த்துருக்கேன். ரொம்ப பக்கத்தில் கூட பார்த்துருக்கேன். ஆனால் புலி சிறுத்தைக்கு நம்ம வந்து பயப்பட வேணாம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அது மனிதர்கள் இருக்கும்போது அது அட்டாக் பண்ணாது. ஆனால் யானைகளுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது வந்து எனி டைம் யாருன்னு பார்க்காது டைரெக்டாக அட்டாக் பண்ணிடும். பார்த்திங்கன்னா இது ஒரு திகில் பயணம் தான். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 1/2 hour வாக்குங்கிறது கொஞ்சம் நேரம் 6 மணிக்கு மேலே தான் வெளிச்சம் வரும் இங்கே எங்கள் ஊரில். அது வரைக்கும் கொஞ்சம் திகிலாக தான் இருக்கும். பார்த்து பத்திரமாக தான் போயிட்டு வரணும். சாயந்தரத்துக்கு இப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் பயம் இருக்குது அவனுக்கு. கொஞ்ச நாள் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். தனியாக இருக்கிறனால கொஞ்சம் யோசனை பண்ணுவான். அவன் கூட ஒரு ஜோடி இருந்தால் தைரியமாக போயிடுவாங்க. ஆனால் அது பழகிடும், பழக்கிடணும் நம்ம. இந்த மார்னிங் வாக் ஏன் வேணும் அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம அந்த ஒரு அமைதியான ஒரு சூழலில் ஒரு வாக் போகும்போது நம்மளுடைய பாடியில் இருக்கிற நர்வ் சிஸ்டம்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். நம்மளுடைய பிரெயின் வந்து ரொம்ப மார்னிங் டைமில் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ அந்த நேரங்களில் நம்ம எழுந்திரிச்சு இப்படி ஒரு வாக் போகும்போது ரொம்ப ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும். அது ரொம்ப முக்கியம். எல்லோரும் அதை பின்பற்றணும்.
நம்ம உடம்பு உறுதியாக இருந்தால் தான் நம்மளுடைய மனசையும் உறுதியை வச்சுக்க முடியும். இப்போது நம்ம வந்து எக்ஸசைஸ் எப்போவுமே நம்மளுடைய லைஃப்பில் அன்றாட லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்னிங் ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு, வெளிச்சம் வந்துச்சு. இதுக்கப்புறம் நிறைய பேர் வாக்கிங் வந்துட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் எங்கள் ஏரியா. நமக்கு இப்போ 6 o'clock ஆயிடுச்சு, நம்மளுடைய வாக்கை இங்கே ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.